வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம 5ஆம் வகுப்பில் டேர்ம் 1 போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் 1 நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம PT1 PTO2 ரிவைஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஷின் ஆன்சர்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு ஆசனுடைய கொஷின் ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது வந்து நானும் பறக்க போகிறேன் லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸ். நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது? காகமும் மானும் இணை பிரியாத நண்பர்கள், அவர்களை பிரித்து மானை கொன்று தின்று விட வேண்டும் என எண்ணி நரி காகத்திடமிருந்து மானை பிரித்தது, சரிங்களா? நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன? நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம், நண்பா, யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே, அது நமக்கு தான் ஆபத்து என்று காகம் கூறியது. மேலும், கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்றது. அடுத்தது, நரி மானை எங்கு அழைத்து சென்றது? நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது. வலையில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது? விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு, விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்துவிடு என்றது காகம். அதன்படி மான் நடந்து கொண்டு நடித்தது. விவசாயி விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது, சரிங்களா? அடுத்தது, தப்பி பிழைத்த மான் கதிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதியாது? ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்பது தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்ட நீதி ஆகும். அடுத்த லெசன் என்னது? சொற்றொடர் அமைப்பு முறை. சொற்றொடர் அமைப்பு முறையில் எழுவா என்றால் என்ன? மேம் புக்கில் கொஸ்டின்ஸ் இருக்காது, மேமாக கொடுத்துருக்கேன், கவனி. எழுவா என்றால் என்ன? ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் எனப்படும். எடுத்துக்காட்டு, தென்றல் நடனம் ஆடினால். இதில் தென்றல் என்பது எழுவாய். செய்யப்படும் பொருள் என்றால் என்ன? ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள். எடுத்துக்காட்டு, தென்றல் நடனம் ஆடினால் என்பதனில் நடனம் என்பதே என்னது உங்களுக்கு? செய்யப்படும் பொருள். பயனிலை என்றால் என்ன? ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கின்றோம். தென்றல் நடனம் ஆடினால், இதில் ஆடினால் என்பதே என்னது? ஆடினால் என்பது பயனிலை ஆகும். அடுத்தது, எதனாலே எதனாலே லெசன் பாருங்க. அடுத்த லெசன் அது, இதெல்லாம் புக் எக்ஸசைஸ்லாம் முடிச்சிருக்கணும், சரிங்களா? அடுத்து எதனாலே எதனாலே லெசனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போமா? மேம் இதில் நிறையவே கொடுத்துருக்கேன், புக்கில் 2 கொஷின் தான் இருக்குது, நான் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டேர்ம் 1 நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். வானவில் எப்படி தோன்றுகிறது? வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி உடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அடுத்தது, கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதைப் போல மின்னுவதற்கு காரணம் என்ன? லூசிஃபரஸ் என்சைம் மின்மினி பூச்சிக்கு பின்னால் இருப்பதால் மின்மினி பூச்சி மின்னுகிறது. பறவைகள் பறப்பதற்கு உதவுவது எது? பறவைகள் பறக்க அவற்றின் காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன, அவை பறக்க உதவுகின்றன. அடுத்தது, அறிவின் திறவுகோல் லெசன். அடுத்தது எது? அறிவின் திறவுகோல் லெசன், சரிங்களா? அறிவின் திறவுகோல் லெசன் என்னென்ன இருக்குது? மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது? மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? சர் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்தினடியில் உட்கார்ந்த போது ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. இந்த நிகழ்ச்சி ஐசக் நியூட்டனின் புவியீர்ப்பு விசையை கண்டறிய காரணமாக இருந்தது. அடுத்தது என்ன குவஷன்? ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது? பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுள் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி 7 மொழியை கேட்டு கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதை கண்டான் அச்சிறுவன். இந்நிகழ்ச்சியில் ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது. நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் என்பவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அடுத்தது, அறிவியல் அறிஞர்களிடம் உற்று நோக்கும் திறன் உள்ளது என்பது எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அவங்கள எப்படி உற்று நோக்கினாங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்திலிருந்து
மரத்திலிருந்து கீழே விழுந்த ஆப்பிளை உற்று நோக்கியதால் உருவானது ஐசக் நியூட்டனின் புவியீர்ப்பு சக்தி. சீசா என்ற மரப்பலகையில் விளையாடி சிறுவர்களின் செயல்பாட்டினால் உருவானது ரெனே லினக் என்ற மருத்துவர் கண்டறிந்த ஸ்டெத்தோஸ்கோப். நீர் கொதிக்கும் போது வெளியேறும் ஆவியை ஜேம்ஸ் வாட் பார்த்ததால் உருவானது நீராவி இயந்திரம். அடுத்தது இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நானும் பறக்க போகிறேன் லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ என்ன சொன்னாவ, பறவை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினாள். அடுத்தது பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லெசன்லையும் நம்ம படித்தோம். எதனால் லெசனில் பறவைகளுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸில் இதே சேம் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார்? பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ரைட் சகோதரர்கள் ஆவர். அடுத்தது மூவட பெயர்களில் நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுக்கல உங்களுக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, இவ்விருவரும் தவிர மற்றவர்களை குறிப்பது முன்னிலை எனப்படும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே பிர்லா கோளரங்கத்தை சுற்றி பார்க்க அனுமதி கேட்டு அந்த லெட்டரை டெஸ்ட்டை இது அனுப்பி சொல்லியிருக்கேன். அடுத்தது திருக்குறள். திருக்குறளில் என்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போமா. பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் யாவை? அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் ஆகும். மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது? அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர் என திருக்குறள் குறிப்பிடுகிறது. பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும்? பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்று பயனில்லாமல் போகும். சரிங்களா. அடுத்து தமிழர்களின் வீரக்கலைகள் லெசனை பார்ப்போமா. அந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்துருவோமா. ஏற்கனவே நீங்கள் PT1 நோட்ஸையும் PT2 நோட்ஸையும் ரெஃபர் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸை இன்னும் படிக்கணும். சரிங்களா. தமிழர்களின் வீரக்கலைகள் இரண்டை குறிப்பிடுக. சிலம்பாட்டம், ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் சொல். ஏறு தழுவுதல் என்பது காளை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக. சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் மோசி அடிப்படையாக கொண்டு சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழலுதலும் என்று மற்றொரு பெயரும் உண்டு. வல்வில் ஓரியின் வில்லாற்றில் சிறப்பை குறுக. கடையழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி இவ்வில்லாற்றில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பெய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்ததும் அங்கு குறுக்கிட்ட பெரும்புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மீது பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஓர் உடும்பின் மீது பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரனார் இவ்வாறு பாடி மகிழ்ந்தார். மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது? இருவர் கை கோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் ஆகும். மாணவர்களே, இது இன்னைக்கான ரிவிஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, நேற்று வந்து லெசன் சொற்றொடர் அமைப்பு முறையும் தப்பிப்பிழைத்தமான லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸும் படித்து எழுதி அனுப்பி சொன்னேன். இன்றைக்கி எதனால் கொஸ்டின் ஆன்சர்ஸும் அறிவின் திறவுகோள் லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்கள் என்ன பண்ணும், படித்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம். நான் மற்ற கிளாஸில் அடுத்த கிளாஸ்லாம் உங்களுக்கு PT1 PT2 நோட்ஸுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸையும் நான் ரிவைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.